அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய லேபர் ஸ்டாண்டு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா லேபர் ஸ்டாண்டாக இருந்து பிடிஆ பட்டதாரி ஆசிரியராக மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நேரடி நியமனத்தில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ஆய்வக உழுதியாளுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு எந்த ஒரு பணி நிலையில் அவர்கள் பெற்றுள்ள ககுது கல்வித் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு பெறுவதற்கான பணிநிலைகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை கருத்தில் கொண்டும் அரசளவில் பரிசீலித்து ஆய்வக உதவியாளர்கள் தமிழ்நாடு அமைச்சு பணி விதி மூணு தளர்வு செய்து இடநிலை உதவியாளராக ஆணை வழங்கிடுவோம் அவ்வாறு விதி தளர்வு அளிக்க இயலாத நிலையில் ஆய்வக உதவியாளர்களின் பெரும்பாலான பணியாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கல்வித் தகுதி உடையவர்களாக இருப்பதால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்பு நிலை சிறப்பு விதிகளின் அரசாலை நிலையின் பதிமூணு பள்ளிக்கல்வித்துறையினால் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதன்படி விதி ரெண்டு நியமன முறை நேரடி நியமனத்திற்கு ஒதுக்கப்படும் ஐம்பது சதவீத காலி பணியிடங்களில் இருந்து பத்து சதவீத பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் மொத்த ஊதியத்தில் அமைந்த சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது நமக்கு இப்போ டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணாங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இதெல்லாமே கொடுப்பாங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆய்வக உதவியாருக்கு ரெண்டு சதவீத ஒதுக்கீடு வழங்கினால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வில் பங்கு பெற்றும் சுழற்சி உள்ளிட்ட இதர நடைமுறைகளை பின்பற்றியும் பட்டதாரி ஆசிரியர்களாக நேரடி நியமனம் பெற வழிவகை ஏற்படுத்தலாம் எனவே மேற்கண்டவாறு ஆய்வக உதவியாருக்கு பணிமாறுதல் மற்றும் இரண்டு சதவீத ஒதுக்கீடு வழங்கிடவும் கருத்துரு அரசுக்கு பணிந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் இது எல்லாமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களாக மாறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் இதில் அடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்